வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண ஆனியன் வித் வினிகர் பிக்கிள் தான். ஸோ அதுக்கு முதல்ல இந்த மாதிரி கிளாஸ் பவுல் அப்படி இல்லைன்னா பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ண ஒரே ஒரு ஆனியன், அடுத்து ஹாஃப் பீட்ரூட், பீட்ரூட் இல்லை அப்படின்னா கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு ஹாஃப் கப் வினிகர் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு மூணு ஆனியன் கட் பண்ணிங்க அப்படின்னா வினிகரோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி வினிகர் சேர்த்து அந்த ஆனியனும் அந்த பீட்ரூட்டும் மூழ்கிற அளவு இருக்கணும், நல்லா ஊறணும் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு 24 hours அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு சாப்பிட்றப்போ பிக்கிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.